விஜி நாராயணன், இந்து மக்கள் முன்னணி மாநில அமைப்பாளர். அரவக்குறிச்சி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது சுதந்திர இந்தியாவில் முதல் தீவிரவாதி இந்துதான் என்று சொல்லிவிட்டு கோட்ஸே பெயரை குறிப்பிட்டு இந்து மதத்தின் மீது அவதூறை பரப்பி பேசிய மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசன் பிரச்சாரத்தை தடை விதிக்க வேண்டும் என்று தலைமை தேர்தல் அதிகாரியிடம் மனு கொடுக்க வந்திருக்கு. எந்த விஷயம் உங்களை வந்து புண்படுத்துனு சார்? புண்படுறதில்ல, தீவிரவாதன்றது வந்து எல்லா மதத்துலேயும் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. குறிப்பிட்டு அவர் இந்து மதத்தை மட்டும் இந்து தான் தீவிரவாதின்ற மாதிரி பேசியிருக்காரு. அவர் பேசின ஃபுல் வீடியோ பார்த்தீங்களா? ஃபுல் வீடியோ பார்க்கல. எந்த ஆதாரமும் முகாந்திரமும் இல்லாமல் ஒரு கட்சித் தலைவர் மேலே என்ன அடிப்படையில் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண வந்தீங்க? முகாந்திரம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு மதத்தில் வந்து இந்து தான் தீவிரவாதின்னு சொல்லும் போது அது எப்படி முகாந்திரம் இல்லைன்னு சொல்ல முடியும்? அவர் என்ன சொன்னார்னா, தீவிரவாதம் இரு தரப்பிலும் இருக்குது, தீவிரவாதம் எங்கிருந்தாலும் தவறு, எந்த மதத்தில் தீவிரவாதம் தான் தவறு, எல்லா மதத்துலையும் தீவிரவாதிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சுதந்திர இந்தியாவின் முதல் தீவிரவாதி ஒரு இந்து நாதுராம் கோட்ஸேன்னு சொன்னார். சார், எல்லா மதத்திலையும் தீவிரவாதி இருக்கும் போது அந்த மதத்தை ஏன் குறிப்பிட்டு அவர் சொல்ல புரியல? சொல்லுங்க. அந்த மதத்தை குறிப்பிட்டு எல்லா மதத்திலையும் தீவிரவாதி இருக்காங்க தான், அந்த மதத்தை குறிப்பிட்டு அவர் சொல்ல முடியலல்ல. அந்த இடத்துல இஸ்லாமியர்கள் அதிகம் வாழக்கூடிய இடத்துல அவர் சொல்லியிருக்காரு. இதுதான் நாங்கள் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம்.